ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பால்கோவா எல்லோருக்கும் பிடித்தமான இனிப்பு ஆகும். இது பாலும் சர்க்கரையும் சேர்த்து செய்யப்படும் அசத்தலான இனிப்பு. பாகுநிலையில் உள்ள இந்த இனிப்பை வீட்டில் விருந்தினர்களின் வருகையின் போதும் விழா காலங்களிலும் இதனை செய்து அசத்தலாம். வீட்டில் இதனை செய்வதால் இது சத்தானதும் சுவை மிகுந்தும் இருக்கும். சுவையாக எளிய வகையில் வீட்டில் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சீனி 100 முதல் 150 கிராம் வரை, எலுமிச்சம்பழம் 1, நெய் 2 டீஸ்பூன். இனி பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலில் அடிக்கனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய்ச்ச வேண்டும். பாலில் கொதி வந்ததும் அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து கரண்டி போட்டு கிண்ட வேண்டும். கிண்டாமல் விட்டால் பால் அடிபிடித்து விடும். பால்கோவாவின் சுவையும் நிறமும் மாறிவிடும். 10 நிமிடம் கழித்து 1 எலுமிச்சம்பழத்தில் பாதியை பிழிந்து விடவும். எலுமிச்சை ஊற்றியதும் பால் திரிந்து தண்ணீர் வரும். பின்னர் 10 நிமிடங்கள் சிறு தீயில் வைத்து கிளற வேண்டும். தண்ணீர் நன்கு வற்றியதும் நெய் சேர்த்து கிளறவும். பின்னர் அதனுடன் சீனியை போட்டு கிளறவும். கலவை தளதளவென்று வந்ததும் இறக்கிவிடவும். இப்போது நமக்கு சுவையான பால்கோவா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.